வணக்கம். எல்லாவது சித்தர் முனிவர்களுக்கும், எல்லாவது ஜோதிடமேரி அவர்களுக்கும், வாட்ஸ்அப் பிள்ளைகளுக்கும், மௌனர்களுக்கும், யூடியூப் பிள்ளைகளுக்கும், சப்ரேஸ் பிள்ளைகளுக்கும், பார்வையாளருக்கும், என்று படிக்கும் மாணவர்களுக்கும், என் கேள்விக்கு வாடிக்கையாளருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம். உப நட்சத்திர கோட்பாடு விதிமுறை சப்ளாடு நின்ற டாஸ்டர் எந்த பாவ ஆறு முனைக்கு சப்ளாடு என்று பார்க்க வேண்டும். சப்ளாடு இல்லை என்றால் இருக்கும் பாவத்தை எடுக்க வேண்டும். ஸ்டார் சப்தம் எடுக்கக்கூடாது. ஜோதிடர் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆசிரியர் சென்னை புதுவை மதுரை தொடர்பு தி சூரியமூர்த்தி 1985 முதல் 2021 வரை சப்ளாடு தேரில் எல்லா விஷயமும் தெரிந்தவர். என்னிடம் படித்தால் ஒரு மாதத்திற்குள் பலன் சொல்ல தெரியாது. தினசரி ஆன்லைன் மூலம் ஒரு மணி நேரம் சப்ளாடு மாணவர்களுக்கு பயிற்சி தெரிகிறேன். பேசு ரூபாய் 200. பார்வையாளருக்கு எல்லாவுடைய கேள்விகளுக்கும் சரியான விடையை தருவேன். பேச 500. இன்று படிக்கும் மாணவர் மதுரை எம் ராமச்சந்திரன் 86 10 79 35 50 அவருடைய செல்ல 5 நாள் பயிற்சி அவருக்கு நான் தருகிறேன். 21/4/2021 மதுரை சோதிடர் செல்ல 88 70 51 36 47 இது அவருடைய ஜாதகம். அவர் கேட்டிருக்காரு என் ஜாதகப்பட்டு விளக்குங்கன்னு என்று கேட்டிருக்காரு. அவர் போட்டேன் 8/3/1977 பிஎம் 15/20 மதுரையில் பிறந்திருக்காரு. ஆண் சித்திரை 2 மாதம் கன்னி ராசி கடை லக்னம் சந்திரன் வீடு சனித்தார் சுக்கிரன் செப்ப செவ்வாய் செய்யும்போது 3 வருஷம் 6 மாதம் 1 நாள் இதாவது ராசி கட்டம். கடை லக்னம் லக்னத்தில் சனி 3 சந்திரன் 4 ராகு 7 செவ்வாய் 8 சூரியன் புதன் 9 சுக்கிரன் 10 கேது 11 குரு 12 வீடுகள் வீட்டு அதிபதிகள் ஸ்டார் அதிபதிகள் சப் அதிபதிகள் சப் சப் அதிபதிகள் எந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறீங்க கொடுத்துருங்க. இது கிரகம், இது வீடு, இது ஸ்டாரு, இது சப்பு. இது ஜனநாயக பிறந்தப்ப வந்து கிரகம் வந்து எந்த வீட்டில் இருக்கு எந்த ஸ்டார் சப்பில் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். இது பிறந்த தசைக்கு தான் சரியாக வரும், அடுத்த தசைக்கு மாறிடும். இதை வச்சு பலன் சொல்லக்கூடாது. ஆனால் போட்டிருக்க படிச்சுருங்க. இவருக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் திருமணம் நடந்த அன்னைக்கு இவருடைய நிலை என்ன அப்படின்னு இவர் ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். திருமண லக்ன திசா அப்போ 9 கிரகங்கள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறோம். சூரியன் சனி வீட்டில் குருசார் புதன் செப்பில் நிற்கிறான். சந்திரன் சுக்கரன் வீட்டில் குருசார் குருமுத்து ராகேந்திரன் கேது சூட்சுமத்தில் இருக்கான். லக்னம் 6 லக்ன திசா மகர லக்னத்தில் சனி வீடு சூரியன் தான் சனி செப்பு. செவ்வாய் வந்து சனி செவ்வாய் சனி இங்கே மாறிட்டா பாருங்க. இங்கே குரு இருந்தால் இப்போ சனி மாறிட்டான். புதன் சனி ராகு செவ்வாய் இங்கே சந்திரன் இருந்தால் இப்போ செவ்வாயில் வந்துட்டான். குரு வந்து சுக்கரன் சூரியன் குரு சுக்கரன் செவ்வாய் கேது கேது இந்த சுக்கரன் ஸ்டார் செவ்வே மாறிட்டான். சனி வந்து சந்திரன் புதன் புதன் ராகு சுக்கரன் செவ்வாய் புதன் கேது செவ்வாய் வந்து கேது சார் சுக்கரன் செவ்வாய் இதை வச்சு தான் இந்த குடியா நீங்கள் போடப்பட்டிருக்க இந்த கிரகத்துக்கு அல்ல. மாப்பிள்ளையுடைய ஜாதகனுடைய 12 பாவம் சப்ளாடு எந்த கிரகம் எந்த பாவத்தில் சப்ளாடு வாங்கியிருக்கீங்க சப்ளாடு இல்லாதது சப்ளாடு இல்லாத எந்த பாவத்தை நீங்கள் கொடுத்துருக்கேன். இந்த கிரகம் திருமண நாள் அன்று நின்ற ஸ்டார் ஸ்டம்பு திருமண நாள் அன்று திருமண ஸ்டார் ஸ்டம்பு
இது முரஸ் தஹாரு இது சப்பு இந்த குடியாரி வந்தால் ஒரு பொருள் அடிக்க போல கவனிக்க திருமணம் நடந்த தேதி 11/9/2000 கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்ப நடபுரிசை குருபுட்டு குரு அந்தரா ராகு சூச்சுமா ராகு அந்தரா கேது சூச்சுமா நடந்திருக்கு அப்ப அவருக்கு வந்து குரு 4 எட்டு காட்டுறாரு குரு 4 எட்டு காட்டுறாரு ராகு 2 எட்டு பொருள் காட்டுறாரு கேது 1/3 காட்டுறாரு ஆக கேது தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காருன்றது உறுதியாகிவிட்டார் அப்பொழுது லக்ன தசா சனி வீடு சனி சொருள் சார் சனி செவ்வ லக்ன சார் எந்த வகையிலும் ஒத்துழைக்கவில்லை ஆக திருமணம் நடந்து விட்டார் திருமண நாள் அன்று கோச்சாரம் 11/2 குரு சந்திரசார் சனி செவ்வ நிற்கிறார் சந்திர அஞ்சா வெட்டின்னு சொல்கிறார் சந்திரன் வந்து அஞ்சா வெட்டின்னு சொல்கிறார் என்ன மாதிரி பண்ணி கொடுக்கா சந்திரன் மாத்து மாதிரி கொடுத்து வந்தா புரிய